22வது மாநாட்டிற்கு தலைமை தாங்கி சிறப்பாக இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைமை குழு தோழர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் தோழர் பிரகாஷ் கராத் அவர்களே, அரசியல் குடியினுடைய உறுப்பினர் தலைமை குழு உறுப்பினர் தோழர் ஏ கே பத்மநாபன் அவர்களே, அரசியல் தலைமை குழு உறுப்பினரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில குழு செயலாளருமான தோழர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய மத்திய கமிட்டி உறுப்பினர்களே, மாநில குழு உறுப்பினர்களே, பிரதிநிதிகளே, அழைப்பாளர்களே, பெண் தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இங்கே நாம் இந்த 22வது மாநாட்டை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். அதை நடத்தும் பொழுது இந்த மாநாட்டினுடைய சிறலில் பாரதி பாபுசி என்று பெயரெடுத்திருக்கிறார்கள். மிக பொருத்தம், அவர்களை பற்றி நான் நிறைய பேசுகிறோம், ஆனால் இப்போ அதுக்கு நேரம் இல்லை. சுப்பிரமணிய பாரதியையும் பாபு சிதம்பரத்தையும் என்றும் ஞாபகத்திலே வைத்திருங்கள் என்று உங்களிடம். அதை பற்றி பொது மாநாட்டிலே பேசலாம் என்று கருதுகிறேன். அடுத்தபடியாக தோழர் சிக்காத வேலர், இவருடைய வாழ்க்கையை பற்றி இன்னும் நம்முடைய கட்சி அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும். தென்னிந்தியாவுடைய முதல் கம்யூனிஸ்ட், 1923 ஆண்டிலேயே சென்னையிலே செங்குடியை ஏற்றியவர். 1925 ஆண்டு இருந்த கான்பூர் கம்யூனிஸ்ட் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர். 1928 ஆண்டு நடைபெற்ற தென்னிந்திய ரயில்வே தொழிலாளர் போராட்டத்திற்கு தலைமை தாங்கியவர். இத்தனை சிறப்புகளை கொண்ட சிங்காவர வேலுடைய வாரிசுகள் நாம் என்பதை நாம் பெருமை அடைகிறோம். அதற்கு அடுத்தபடியாக பல சோழர்களுக்கு தெரியாது, தமிழகத்திலே கம்யூனிஸ்ட் இயக்கத்தை உருவாக்குவதற்கு பெரும் பங்களித்தவர் தோழர் அமீர் ஹைதர் கான். தோழர் அமீர் ஹைதர் கான் கீழே இருக்கும் பொழுதே தோழர் சுந்தரையாவையும் ஸ்ரீனிவாசராவையும் ஏற்கே ஐயங்காரையும் கம்யூனிஸ்ட் ஆக்கினர். அவர்கள்தான் தமிழ்நாட்டிலே கம்யூனிஸ்ட் இயக்கத்தை வளர்த்தார்கள். நாங்கள் கடைசியில் அமீர் ஹைதர் கான் சென்னை டெல்லியிலே கட்சியுடைய மத்திய கமிட்டி கூட்டம் நடக்கும் பொழுது அவரை கூட்டி வந்தார்கள். அவர் நுழையும் பொழுதே இன்குலாம் என்று நினைந்தார். அதுக்கப்புறம் அவர் பார்க்கல. ஆகவே இன்றைக்கு இந்த மாநாட்டில் ஹமீர் ஹைதர்கான் அவர்களை நினைவுபடுத்துகிறோம், தோழர் எஸ் ஏ காட்டே அவர்களை நினைவுபடுத்துகிறோம். இன்று 1935 ஆண்டு நாம் ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராட்டத்திலே காங்கிரஸ் கட்சியில் இருந்தோம், காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சியில் இருந்தோம். தோழர் ராமமூர்த்தி, ஜீவானந்தம் ஆகிய தோழர்கள், தோழர் காமராஜ், சத்தியமூர்த்தி ஆகியோர் தலைமையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய நிர்வாக குழு உறுப்பினர்கள் என்பதை உங்களுடைய கவனத்தில் கொண்டு வர்றேன். 1942 ஆண்டு வெள்ளையனை வெளியேறு என்ற அந்த தீர்மானத்தை பம்பாயிலே அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியை கொண்டு வந்த பொழுது நம்முடைய 13 உறுப்பினர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில் உள்ள கம்யூனிஸ்டுகள் 13 பேருக்கு தலைவர் யூபிஐ சேர்ந்த தோழர் ஆர் டி பரத்வாஜ் சிறப்பாக அதில் பேசியிருக்கிறார். ஆகவே நாம் அதே போல தோழர் ஜெயபிரகாஷ் நாராயணன் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தோழர் பி சுந்தரையா தமிழ்நாட்டில் காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சியுடைய தலைவராக அவர் பணியாற்ற ஒப்புக்கொண்டார். ஆகவே நாம் காங்கிரஸில் இருந்து பணியாற்றினோம், ஏகாதிபத்திய இருப்பு கால
நம்முடைய கட்சி 1942 வரை சட்டவிரோதமான கட்சி. 1942 தான் நம்முடைய கட்சி சட்டபூர்வமான கட்சி ஆகியது. அன்றைய தினம் வேறு சிறையிலே கேரளம், தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா சேர்ந்த 300 தோழர்கள் அங்கே இருந்தார்கள். ஆகவே ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராட்டத்திலே நம்முடைய பங்கு என்ன என்பதை நீங்கள் யூகிச்சுக்கொள்ளலாம். அதே போல் இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முதல் நாள் 1947 ஆகஸ்ட் 14 தேதிதான் தோழர் ஈஎம்எஸ் நம்பூதிரிப்பாடு உட்பட 400 அதிகமான தோழர்கள் வேலூர் சிறையிலே விடுதலையானவர்கள். இந்தியாவுடைய சுதந்திரம் நாளைக்கு இன்னைக்கு சாயங்காலம்தான் விடுதலையானார்கள். அதுவரை இந்தியாவிலிருந்து ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு இந்த 4 மாநிலங்களைச் சேர்ந்த தோழர்களுக்கு போராட்டம். ஆகவே நம்முடைய மகத்தான பங்கு பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய ஆட்சியை அழிப்பதிலே எவ்வாறு இருந்திருக்கிறது என்பதை உங்களுடைய ஞாபகத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். அப்பொழுது இன்றைக்கு நான் இங்கே குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், 1935 தோழர் பி ராமமூர்த்தி, தோழர் ஜீவானந்தம், 1943 கட்சி வழித்தது தோழர் சீனிவாசராமை தஞ்சாவூர் இயக்கத்தை அவர்கிட்ட சொல்லி. ஆக தோழர் பி ராமமூர்த்தி, தோழர் ஜீவானந்தம், தோழர் பி சீனிவாசராவ் ஆகியவற்றின் பெரும் பணியை இன்றைக்கு இந்த மாநாட்டின் பொழுது நாம் உங்களுடைய ஞாபகத்தில் கொண்டு வந்து அவருடைய கைகளுக்கு நான் வீர வணக்கம் செலுத்துகிறேன். தோழர்களே, அன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மத்திய குழு கேட்டுக்கொண்டதற்காக கேரள கமிட்டி தமிழ்நாட்டில் கட்சியை வளர்ப்பதற்காக பல ஆர்கனைசர்களை கொடுத்து உதவியது. அவ்வாறு கொடுத்து உதவியவர்களின் தலைமையானவர் தோழர் ஏ கே கோபாலன், தோழர் சுப்பிரமணிய சர்மா, தோழர் ராமச்சந்திரன் நெருங்காய், தோழர் சேகர், தோழர் வி பி சின்னன். ஆக இன்றைக்கு இந்த 22 மாநாட்டிலே மத்திய கமிட்டி கேட்டுக்கொள்வதற்காக தமிழகத்திலே கட்சியை கட்டுவதற்காக கேரள கமிட்டி அனுப்பி இந்த தோழர்களுக்கு அந்த கேரள கமிட்டிக்கு நன்றி தெரிவித்துள்ளது. அவர்கள் சிறப்பாக பணிபுரிந்தார்கள். அவர்களுக்கு தெரிந்த தமிழிலே பல கட்சி ஊழியர் கூட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். தமிழ்நாடு புறம் கட்சியை உண்டாக்கினார்கள். அவர்களுடைய அந்த வீர தீர்மான பணிக்கு நாம் இன்றைக்கு நம்முடைய நன்றியை பாராட்டி தெரிவிப்போம். அடுத்தபடியாக நான் இங்கே சொல்வது, நம்முடைய கட்சியில் தோழர் எம்பா வெங்கட்ராமன் என்ற தோழரை நினைவுபடுத்த வேண்டும். 1945 கம்யூனிஸ்ட் கட்சியுடைய செயலாளராக தமிழ்நாட்டிலே பணியாற்றியவர் தோழர் இம்மா வெங்கட்ராமன். அதே போல் 1964 மதுரையிலே நம்முடைய 7வது மாநாட்டை, கட்சியுடைய மாநாட்டை நம்முடைய கட்சி மார்க்சிஸ்ட் கட்சியாக பிரிந்து நடந்த மாநாட்டிலே தோழர் இம்மா வெங்கட்ராமன் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சிறப்பாக பணியாற்றினார். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நம்முடைய கட்சி தோழர்கள் மேலும் செய்தியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அதைத் தொடர்ந்து பாலசுப்ரமணியம், அதைத் தொடர்ந்து தோழர் நல்லசிவன், அதைத் தொடர்ந்து நான், அதைத் தொடர்ந்து என் மரதராஜன், அதைத் தொடர்ந்து இப்பொழுது 6வது செயலாளராக தோழர் ஜி ராமகிருஷ்ணன் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் தோழர் ஜி ராமகிருஷ்ணன் தான் இருந்த செயலாளர் வயசு கம்மியானது. அன்றைக்கால அந்த பதவி ஏற்றுக்கொண்டு 57 வயசு இருக்கும். இப்போ 10 வருஷம் ஆக போகுது 67 வயசு. இன்றைக்கு நான் இந்த கூட்டத்தின் மூலம் தோழர் ஜி ராமகிருஷ்ணன் அவருடைய தலைமையில் உள்ள மாநில குழு, மாநில செயற்குழு ஆகிய தோழர்கள் சிறப்பாக பணியாற்றியிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக அவருடைய பணி மிகுந்த பாராட்டுக்குரியது. அவர்களுக்கு நான் முழு ஒத்துழைப்பை அளித்திருக்கிறேன் என்பதை உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வருகிறேன். குறைகள் நிறைய இருக்கும், அது ஏழு விஷயம். ஆனால்
தோழர் ஜி ராமகிருஷ்ணன் தேர்ந்தெடுத்துக் கொள்வதே சொன்னேன், என்னுடைய முழு ஆதரவு உண்டு என்று. அதே போல் இந்த காலகட்டம் முழுவதும் சிறப்பாக உரையாற்றியிருக்கிறார்கள். விமர்சனம் சிவமர்சனம் அது நடக்கும். ஆனால் ஆகவே தோழர் ஜி ராமகிருஷ்ணன் தலைமையில் மாநிலத்தில் உறுப்பினர் அனைவருக்கும் வேண்டிய பாராட்டுகள், செயற்கும் தோழர்கள் அனைவருக்கும் வேண்டிய பாராட்டுகள், அதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆகவே அவர்களுடைய இந்த பணியினுடைய விளைவாக இன்றைக்கு இந்த மாநாட்டம். தோழர்களே, இப்போ நான் சொல்ல விரும்புவது சில விஷயங்கள். இந்த மாநாட்டில் நடந்த விவாதம், நான் 22 மாநாடுகளிலும் கலந்து ஏற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையை மறந்துவிடாதீர்கள். ஆகவே அந்த உலக முதலாளி
ஆளுக்கு அழிவகுப்பு நேற்று அறிந்த முறையில் இருக்கும் பொழுது அதை எதிர்த்து உலக கம்யூனிஸ்ட் இயக்கம் சீரும் சிறப்புமாக செயலாற்றி அதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னாலான சேவை அது செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன். ஆகவே இன்றைக்கு ஒன்று புரோலெட்டேரியன் இன்டர்நேஷனல், இரண்டாவது ஜனநாயக மத்தியத்துவம். மத்தியத்துவம் ஜனநாயகம் சொல்லல, ஜனநாயக மத்தியத்துவம் அந்த முடிவு அதனுடைய மையம் ஊர் மையம் அந்த மத்தியத்துவத்தில் இருக்கு. ஏனென்றால் புரட்சியை ஜனநாயக மத்தியப்படுத்தப்பட்ட ஒரு கட்சியாக தான் நிறைவேற்ற முடியும். கட்சியாக நிறைவேற்ற முடியாது. மகத்தான கட்டுப்பாடு தேவைப்படுகிறது, ஒழுங்கு தேவைப்படுகிறது. எனவே அந்த ஜனநாயக மத்தியத்துவத்தை பாதுகாப்போம், வளர்ப்போம். மேலும் இந்த விவாதங்கள் நடத்தப்பட வேண்டியிருந்தால் இன்னும் விவாதங்களை விரிவாக நடத்துவோம். கட்சியுடைய சட்டத்திற்கும் தொடர்ந்து எந்த ஒரு கட்சி உறுப்பினரும் தன்னுடைய அபிப்பிராயத்தை முழுமையாக கட்சியுடைய மத்திய குழுவுக்கு அனுப்பலாம். ஏன்னா இந்த சொல்ல விரும்பினா இந்த சோசியல் மீடியா கட்ட தோழர்கள் பேசுறாங்கல்ல, கட்சியின் கொள்கையை தான் பேச வேண்டிய தவிர தங்கள் அபிப்பிராயங்களை பேசக்கூடாது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்
தமிழ்நாடு மாநிலத்தில் ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் கேரளம், மேற்கு வங்காளம், திரிபுரம் இந்த மூன்று தளங்களை உருவாக்கியிருக்கோம். இன்றைக்கு இங்கே தமிழ்நாட்டிலே நம்முடைய இத்தனை தொடர்களும் பணியாற்றி 36 மாவட்ட குழுக்கள், 400 மேற்பட்ட இளைஞர்கள், 93,000 கட்சி உறுப்பினர்கள், 12,000 கட்சி கிளைகள், பாரதி புத்தகாலயம், சீர்திருத்த நாள் பறிப்புகள் உண்டாக்கியிருக்கோம். இத்தனை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த கட்டுமானத்தை உருவாக்கியது நம்முடைய அந்த 1940 ஆண்டிலிருந்து நிறைவேற்ற போராட்டத்தின் விளைவே இது என்பதை உங்களுடைய கவனத்தை கூறுகிறேன். தோழர் எம்மா ரங்கசாமியில் ஆரம்பித்து தோழர் ராமகிருஷ்ணன் வரைக்குள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒட்டுமொத்தமான வளர்ச்சியில் உண்டாக்கியிருக்கோம். இதை நாம் பாதுகாப்போம். எனவே இன்றைக்கு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது மற்ற கட்சிக்காரன் பொறாமைப்படக்கூடிய கட்சி. எம்ஜிஆர் எதிர்த்தார் உயிரோடு போது உங்கள் கட்சியுடைய ஸ்தாபன வங்கியை பற்றி பொறாமைப்படுறார். அதே மாதிரி நடத்துகிறார் கலைஞர் கருணாநிதி அவருடைய தாய் நாவலை கவியில் உணர்ந்த அப்ப என்ன சொன்னா, இதற்கு எழுத்தாளி தலைவர் கவிதை தலைவர் சங்கரையா நல்லவர்கள் தான் அணிந்துரை வழங்குவதை கேட்டுக்கொண்டார். அணிந்துரை எழுதி கொடுத்தோம், அதன் அடிப்படையில் தான் வழியாச்சு அங்கு பேசணும்னு சொன்னார், பேசியிருக்கோம். ஆகவே போலவே தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் வலிமையா இல்ல, பிஜேபி வலிமையா இல்ல, தமிழ்நாட்டில் வலிமையா இருக்குது அதிமுக கழகம், திமுக கழகம் ஆகிய கட்சிகள். இதை மனசில் வச்சுக்கணும். அவர்களுக்கு பின்னால் கணிசமான மக்கள் இருக்கிறார்கள். ஆகிய நம்முடைய அணுகுமுறை எப்படி இருக்கணும்னா, அந்த மக்களை வெளியெடுக்கக்கூடிய முறையில் இருக்க வேண்டும் என்பதை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்து நான் கட்சியுடைய மத்திய குழுக்கு செல்ல வருகிறேன். கேரளம், மேற்கு வங்காளம், திரிபுராவுக்கு அடுத்தபடியாக ஒரு பலம் பெருந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை தமிழகத்திலே கட்டுவோம். தமிழக அரசியலில் இன்றைக்கு இருக்கக்கூடிய நன்றிகளுக்கு முன்னேறி முதன்மையான அரசியல் கட்சிகளின் ஒன்றாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை தமிழகத்தில் ஆக்குவோம். முதல்ல முதன்மையான அரசியல் கட்சி ஆக்குவோம், அப்புறம் முதல் கட்சி ஆக்குவோம். இது ஒரு பெரிய போராட்டம். ஆகவே அந்த அடிப்படையில் இன்றைக்கு நான் அவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்க விரும்புகிறேன். அடுத்த மாநாட்டிற்குள் தமிழகத்திலே கேரளம், மேற்கு வங்காளம், திரிபுரா கருதப்படியான பலமான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில கிளையை உருவாக்குவதற்கு போராடுவோம். அதற்கு நீங்கள் போராட வேண்டும் என்று உங்களிடத்திலே கற்றுக்கொண்டு சில கோட்டங்களோடு முடிக்கிறேன். அதாவது இதையெல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தேன், நான் அந்த கோட்டங்களுக்கு அதை கொடுக்குங்க. மார்க்சிசம் லெனினிசம் வாழ்க, மார்க்சிசம் லெனினிசம் வாழ்க, செங்கோலி உயர்க, மக்கள் ஜனநாயக